ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்கிறது பார்ப்போம். நாம் இன்றைக்கி சோள மாவில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்பவே ஈஸி. இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப் சோள மாவு எடுத்து வச்சுக்கிறேன், 2 கப் சீனி, 2 கப் சீனிக்கு 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து நெய், இது வந்து ஃபுட் கலர். உங்களுக்கு தேவையாயிருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. பேன் வச்சுட்டு அதில் இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற 2 கப் சீனியை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது எடுத்து வச்சுக்கிற தண்ணி 2.5 கப் தண்ணி, அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இதில் இந்த கட்டியாய்க்கிற சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சமாக அடுப்பை ஆன் பண்ணி வச்சு காய்ச்சிக்கொள்ளுவோம். இது வந்து ரெடி ஆகட்டும். நாம் அது கட்டியும் சோள மாவை கரைச்சி கொள்ளுவோம். இப்போது நாம் ஒரு கப்பில் சோள மாவை போட்டுக்கொள்ளுவோம். 1 கப் சோள மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொள்ளுங்க. அளவுப்படியே நான் போட்டிக்கிற அளவுப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அல்வா வந்து சூப்பராக வரும். இதை இப்போ பாருங்கள், நான் நல்லா கரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி வந்து கூடுதலாக சேர்க்க தேவையில்லை. 1 கப் சோளமாக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது இந்த சீனி வந்து நான் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுது. இப்போ நாம் கரைச்சி வச்சுக்கிற சோள மாவை சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து குயிக்காக கட்டி ஆகிடும். இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற ஃபுட் கலரையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணும் போதே அது லேஸ் லேஸாக கட்டி ஆக தொடங்கிக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்குது. அடுப்பை வந்து ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த அல்வா வந்து ரொம்ப நல் ரெடி ஆகுறது உங்களுக்கு விளங்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெய் சேர்த்ததோட இது நல்லா திரண்டு வரும். அடுப்பை வந்து கம்மி பண்ணியே வச்சுக்கொள்ளுங்க. இந்த அல்வா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலும், ரொம்பவே ஈஸி. இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்பவே நெய் தேவையில்லை, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவே போதும் நெய். இப்போ பாருங்கள், இதில் நாம் இப்போ கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்ளுவோம். நீங்கள் வந்து பாதாம் கஜுவோ சேர்த்துக்கொள்ளலும், நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்கிறேன். வறுத்த வெள்ளை எள்ளு போட்டுக்கொள்ளுங்க. இதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணின பிறகு இப்போ பாருங்கள், நம்மட சோளமா அல்வா ரொம்பவே ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டேன். இந்த பிளேட்டில் நீங்கள் கொஞ்சமாக நெய் தடவி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாம் வெட்டும்போது கொஞ்சம் ஈஸியாகிக்கும். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் வந்து இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு இதை எப்படி கட் பண்ணி காட்டுறேன். நான் இது வந்து அல்வா ஆறிட்டுது நல்லாவே. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதை கட் பண்ணும் போதே உங்களுக்கு விளங்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுண்டு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு கொள்ளலும், ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இதை காட்டுறேன், எடுத்த ஒரு பீஸை எவ்வளோ சாஃப்டாகிக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது எவ்வளோ ரொம்பவே சாஃப்டாகிக்குது. நீங்களும் இதை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சோளமா அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.